ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്തു കുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പൊ ഇന്ന് നിഷാധികരണത്തിലെ മുതൽ ശ്ലോകത്തെ സേവിച്ചു. രാത്രിയിലെ രശ്മി ഇരുന്നാ കൂടെ രാത്രിയിലെ മരണിച്ചാക്ക അത് ഗർഹിതമാർക്ക്, அதாவது பகல்லையோ சுக்லபட்சத்திலேயோ உத்தராயணத்திலேயோ பிறந்து வச்சாதான் அவனுக்கு ஏற்றம். அதே ராத்திரியெல்லாம் பிறந்து வச்சோம்னாக்க ஏற்றமே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து இது கிடையாது. ராத்திரியில பண்ணினாக்கால் மோட்சம், ராத்திரியில மரணம் அடைஞ்சால் மோட்சம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு. இந்த இடத்துல வந்து மரணத்தினால மோட்சம் கிடைக்கல, வேற ஏதாவது கிடைக்கிறதுன்னா பிராரப்த கர்மாவனுடைய அழிதல். பிராரப்த கர்மா முடிஞ்சு போயிடுத்து, அனுபவிச்சு நாசம் பண்ணிட்டோம், அது எப்ப முடிகிறதோ அப்பதான் மோட்சம் கிடைக்கும். பிராரப்த கர்மா முடியணும், அதுதான் பிரதானமே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி எப்ப மரணம் சம்பவிக்கிறதுன்றது முக்கியம் இல்லை. எப்ப பிராரப்த கர்மா முடியறது அதுதான் முக்கியம். இந்த இடத்துல உபநிஷத்தம் தசு தாவதே தினம் யாவண்ண விமோக்ஷிய அது யாவண்ண விமோக்ஷிய அது சம்பத்தியே அப்படின்னு உபநிடம் சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி மோட்சம் எப்ப வரும் அப்படின்னா பிராரப்த கர்மா முடிஞ்சிருச்சுன்னா வரும். அதுல நியத்தி கிடையாது, இப்பதான் அது அப்பதான் இதுன்னா கிடையாது. பிராரப்த கர்மா எப்ப முடியும்னு யாருக்குமே தெரியாது. அதனால அந்த சங்கல்பம் தான், அது பகவத் சங்கல்பம் பிரார்த்த கர்மா முடிகிறது. ஏன்னா நமக்கு எவ்வளவு இதுன்னு அவன் தானே பார்த்து வச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லி முதல் ஸ்லோகத்தை முடிச்சார். இப்ப அதன் பிறகு இரண்டாவது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. இப்போ நாங்க சொல்றது இருக்கட்டும், இந்த ஜோதிஷகாரா இருக்காள் இல்லையோ, ஜோதிஷகாரா ஜோதிஷம் பாக்குறவன் எல்லாம் என்ன பண்றான்னாக்க, ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்க அந்த ஜாதகன் அவனுக்கு எல்லாத்தையும் குறிக்கிறான். ஜோதிட சாஸ்திரம் அற்புதமா இருக்கு. அந்த சாஸ்திரத்தை ஒழுங்கா வாசிச்சுட்டு சொன்னாக்க எல்லாமே சரியா அமைஞ்சிடும், உண்மையாக இருக்கு. அரையும் குறையுமா வாசிச்சுட்டு சொல்லலாம் கூடாது. அதனாலதான் நிறைய தவறுதல்லாம் வருது. அதனால ஜோதிடசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுன்னா உண்மை, ஏன்னா வேதத்துக்கு அங்கம் அது. அந்த வேதத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஜோதிடசாஸ்திரமானது இதை மாதிரி பண்ணணும், இப்படி இருக்கணும், இதை மாதிரி இருப்பான்னு எல்லாம் சொல்றது, அந்த கிரமம் அது. அதனால அந்த ஜோதிடசாஸ்திரத்தாராள் என்ன பண்றா அப்படின்னாக்க அவ கணிக்கிறா இந்த ஜாதகனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய மரணம் பர்யந்தம் இவா கணனம் பண்ற. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சமயத்துல இவனுக்கு மோக்ஷார்த்தமான கவனம் இருக்கு அப்படின்னு சொல்றாவ. இந்த சமயத்துல மோக்ஷார்த்தமான கவனம், அதாவது மரணம் அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவளுடைய விவசாயம் பண்றது அவ சாஸ்திரத்தை வச்சு எல்லாம் சொல்றாரு. அது பிராமணிக்கம், அதுல தோஷமே கிடையாது. ஆனால் அங்க என்ன ஆயிடும்னா, அதுக்கோசரம் இன்னொரு தேகம் வராதுன்னு சொல்லாத. நம்ம சொல்றது சரிதான், ஆனாலும் கூட இவா அந்த பிராரப்தம் முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் தள்ளி போகலாம், கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு சரியை நடத்தின போக முடியா கூட இருக்கும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பிராரப்த கர்மாவை கூட நியதமா எப்படி கணிக்கிறதுன்றது ஒரு சந்தேகம் வந்துருமா. இது ஒரு விதமான சமாதானம். இன்னொரு சமாதானம் என்னன்னாக்க, ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பாடவேதத்தை சென்று அனுகிரகிக்கிறா பெரியவன், தேகாந்திரமே வராது,
தேகாந்திரமே வராது. அவன் சொல்லிட்டான்னாக்கா அது அவ்வளவுதான். அந்த நியத்தின்றது எப்ப வரும், எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாதோ அந்த ஜோதிடக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜோதிடம் பார்க்கிறவா அவன் என்ன பண்றா அப்படின்னாக்க, இத மாதிரி இவன் பரமபதிக்கிறதுன்றது இந்த காலத்துல அப்படின்னு ஒரு நியத்தை எழுதி வச்சுட்டு போயிடுறாள். அதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப சரியா இருக்கும். அதனால இன்னொரு தேகம் வரத்துக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா பூர்வபக்ஷம் என்ன சொன்னான், ராத்திரியில பரமபதிச்சான்னாக்க அவன் உபாசகனா இருந்தாலும் ராத்திரியில பரமபதிச்சாக்க அவனுக்கு மோட்சம் கிடையாது. ஏன்னா ராத்திரியில பரமபதிக்கிறது தூஷிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தானே பூர்வபட்சி கேட்டான். சித்தாந்தியோ அப்படி இல்லை. ஜோதி நாங்க சாஸ்திரம் சொன்னோம், சசிய தாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷியே நாவி சசரீரஸ்தா பிரியாப்பியோ அபகதரஸ்தி அசரீரம் பாசந்தம் ந பிரியாப்பியஸ்துசதா. இந்த மாதிரி வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு நாங்க சொன்னோம். இப்ப இன்னொரு பலம் என்ன அப்படின்னா, எங்க சித்தாந்தத்துல ஒரு பலம் இருக்கு. என்னன்னா வேதத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஜோதிடம், இந்த ஜோதிடமானது அதுல சொல்றது அந்தந்த ஜாதக ராசி பிரகாரம் எப்ப இவனுக்கு மரணம் சம்பவிக்கும், அதே மாதிரியாக இவனுக்கு மோட்சம் எப்போ, மோட்சார்த்த மரணம் அது எப்படி வரும், அதையும் அவ கணிச்சு சொல்லுவாளாம். அப்படி சொல்றதுனால அவன் எந்த சரீரத்துல இவனுக்கு பரமபதம் அடைஞ்சு மோஷம் கிடைக்குமோ அதை சொல்லிட்டான்னாக்கா அவ அதன் பிறகு திருப்பி இன்னொரு தேகமே கிடையாது. அது ராத்திரியோ பகலா அப்படின்னு கேட்கவே முடியாது. அதனால இந்த இடத்துல இவ ஜோதிடகாரா சொன்னதை வச்சு பார்த்தாலும் எங்களுக்குத்தான் அனுகூலமா இருக்கு, இது சித்தாந்திகளுக்கு தான் அனுகூலம், பூர்வபக்ஷிகளுக்கு அனுகூலமே இல்லை, எங்களுக்கு தான் அனுகூலம். ஏன்னா அவ சொல்லிட்டாலும் அது சம்பவிக்கிறது, வேதமோ சாஸ்திரமோ பொய் சொல்லாது. ஜோதிடத்துல இவனுக்கு இதுன்னு எழுதல, இவனுக்கு இதுன்னு எழுதல, இந்த காலத்துல பிறந்தவனுக்கு இது அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இதான் நியத்தி. இப்போ பிரம்மரேகான்னு சொல்றோம். பிரம்மரேகான என்ன அர்த்தம், பிரம்மா நமக்கு என்ன எழுதியிருக்கானோ அப்படின்னு சொல்றோம், அதுதான் தலைவிதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம். ஆனா இங்க அப்படி இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஒருத்தன் பிறக்கிறான், அவனுடைய பிறக்கிற கால தேச வர்த்தமானங்கள் அதெல்லாம் கொண்டு இவனுக்கு இத மாதிரியாக இந்த தயத்துல இவனுக்கு மரணம் சம்பவிக்கும், இந்த சமயத்துல விவாகம் சம்பவிக்கும், அந்த மாதிரிலாம் ரிஷியா சொல்லுவான். அந்த கிரமம் அது பொய் சொல்லாது, சாஸ்திரங்கள் பொய்யே சொல்லாது. அதனால அந்த ஜோதிட சாஸ்திரமானது இத மாதிரி ஒரு நியதியை சொல்லிட்டு போயிருக்கும். அப்படி நியதியை சொல்லிட்டு போயிடுத்துனாக்க அதை ஏத்துக்க மாட்டேன்னு ஒன்னாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. அந்த மோட்சார்த்தமான மரணம் எப்பொழுது சம்பவிக்குமோ அப்பொழுது அதுக்கு ராத்திரியா பகலான்றது நியமம் இல்லை. எப்ப அவனுக்கு முடிகிறதோ பிராரத்தகரமா அப்பதான் அவனுக்கு அந்த மரணம் சம்பவிக்கும். அதனால இந்த இடத்துல தோஷம் இல்லை. ஆகவே நாங்க சொல்றதுதான் சரி. இதுல சுவாமி சிலர் அடிகிறார், ஆச்சரியமான விஷயங்கள் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், பகலா ராத்திரியா அந்த விஷயம்தான் இவ்வளவு நேரம் பேசினோம். இப்ப அதை பத்தி இப்ப சொல்லல. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, அது ஒரு நீதி பண்ணியாச்சு. தேச பேதங்கள் நம்மெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், காசியில பரமபதிச்சாக்கா வாராணசியில பரமபதிச்சாக்கா மோட்சம், காஞ்சிபுரத்துல பிறந்தாக்கா மோட்சம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், மீதி கஷேத்திரங்கள் எல்லாம் மோசமானதா? அந்த நியத்தியும் கிடையாது இவனுக்கு. இங்க பிறக்கிறது
அங்க வளர்றது அல்லது அங்க பரமபதிக்கிறது அப்படின்ற நீதியும் சொல்லக்கூடாது. அவாவா பிராரப்த கர்மாவனால்தான் பிறக்கிறதுன்றதே பெரிய அற்புதமான பெரிய க்ஷேத்திரத்திலையும் பிறந்தவா இருக்கா, சாதாரண குக்கிராமத்துல பிறந்தவான இருக்கா, எங்க பிறக்கிறான்றது முக்கியம் இல்லை, எப்படி வளர்றான், எந்த நல்ல சாத்விக குணம் இருக்கு அவனுக்கு, அவனுக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்கு, அதை தான் நாம பார்ப்போம். அதனால இந்த இடத்துல வந்து தேசகிட்ட சொல்லக்கூடாது. ஸ்ரீமத் ரகசிய தேசாரத்துல சுவாமி தேசிகன் வந்து ஒரு அழகான விஷயம் சாதிக்கிறார். இதுல வந்து பிரபாவ ரக்ஷாதிகாரமா விவசாயம் ஞாபகம் இல்லை, அங்க சாதிக்கும் பொழுது திவ்ய கஷேத்திரத்துல வந்துட்டாக்கா என்ன தப்பு பண்ணாலும் அதனால சரியா போயிடும், ஏன்னா கஷேத்திரத்துல இருக்கும் அப்படின்னுட்டு சில பேர் நினைச்சுட்டு இருக்கா. சுவாமி அதை நிரசிச்சுட்டார், கண்டிச்சுட்டார். நம்ம கஷேத்திரத்துல இருக்கோன்றதுனாலேயே நமக்கு மேன்மை வந்துடாது. அந்த கஷேத்திரத்துல இருந்துட்டு நம்ம தப்பு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நியூனத்தை தான் வரும், குறைபாடு தான், ஏன்னா பாப்பம் அதிகமா போயிடும். நம்மளே பாருங்களே, ஒரு கோயிலுக்கு போறோம், சாதாரண எந்த ஒரு கோயில் போயிட்டு அங்க போய் எச்சை பண்றது, கால் நீர் நோக்காடுறது, இத வீணான வம்பளை வைக்கிறது, தூஷிக்கிறது, இந்த மாதிரிலாம் பேசிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பெரியவா என்ன வெய்வா, கோயில்ல வந்து கால் நீட்டுக்கிறியா, எச்சை பண்றியா, இப்படி பேசுறியா, ஒரு பெருமாள் நாம அவன் சொல்லக்கூடாதா, அப்படி இல்லாதான் பேசுவா, பெரியவானதுல நிந்திப்பா சாதாரண கோயிலா இருந்தாலே. அது மாதிரி ஒரு பெரிய திவ்ய தேசத்துல இருந்து நான் தப்பெல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு மகா பிரத்யவாயிடாது, ரொம்ப பாவம் நமக்கு வந்துடும். அப்படி வர்றத பாப்பெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு மோசமானது. அதனால திவ்ய தேசங்கள்ல யாரு குர்த்தனம் பண்றானோ அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இதுவே பண்ணக்கூடாது, ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றிருக்க. அதனால ஒரு திவ்ய தேசத்துல இருக்கோன்றதுனாலேயே நாம என்ன வேணாலும் பண்ணிவிடலாம், திவ்ய தேசத்துல பிறந்திருந்தாலும் மோஷம் வந்துடும், திவ்ய தேசத்துல பரமபுரிசனாலும் மோஷம் வந்துடும், அந்த எண்ணம்லாம் தப்பு. தேச பேதமே இது கிடையாது, இந்த இந்த தேசத்துல போனாதான் மோட்சம், இந்த தேசத்துல பிறந்தாதான் தேட்சம் மோட்சம் அப்படின்லாம் நியமம் கிடையாது. அவன் பிராரப்த கர்மா ஒரு கிராமத்துல பிறக்கிறான், ஒரு நகரத்துல பிறக்கிறான், வளர்றான். அதே மாதிரி அவனுடைய பிராரப்த கர்மா எந்த கிராமத்திலேயோ போறான், ஏதோ ஒரு இடத்துல இது பண்றான். ஆனா எப்படி போனாலும் அவனுக்கு பிராரப்த கர்மா எங்க முடியறதோ, எந்த தேசத்துல முடியறதோ, அந்த சமயத்துல பணம் பேசுகிறான், அதனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த நியதியையும் நீங்க சொல்ல முடியாது, இந்த நியதியும் சொல்லக்கூடாது, இப்படி இருந்தாதான் வரும், அப்படி இருந்தாதான் வரும், அந்த மாதிரி தேச இதெல்லாம் சொல்லவே கூடாது. அவனுக்கு எப்ப பிரார்த்த கர்மம் முடியறதோ அப்பதான் அவன் கிளம்புவான், அது எந்த தேசம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சுவாமி சாதிக்கிறார், வந்து உடம்பு இவன் எப்படி பரவ வைத்தான், ஒத்தனை வியாதி வந்துருச்சு, பயங்கர வியாதி வந்துருச்சு, அதுல ஒத்தன் போறான். இன்னொருத்தன் படுத்த படுக்கையா இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு போறான், எல்லாரும் ஐயா சுவாமி மாதிரி இருந்துருவாளா, க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணத்துல அப்படி சாமிட்டார் சுவாமி. பரிசேஜனம் பண்ண பிரமாத தீர்த்தம் வாங்கிட்டார், பிராணாவதி பண்ணினார், அசோதகத்துக்கு கையெல்லாம் பண்ணிட்டார், அதன் மாதிரி ஒருவா தீர்த்தம் கேட்டார், பழையபேட்டை துரோக வச்சார் சுவாமி, வாயில தீர்த்தம் சேர்த்த முழுங்கினார், அப்படியே சாஞ்சிட்டார், அவ்வளவுதான். அதை மாதிரிலாம் இல்லையே, எத்தனையோ பேர் எவ்வளவு நான் படுத்துட்டு அல்லாடுற எல்லாம் பார்த்துருக்கோம் நாம. அதனால இப்ப வந்து எப்படி இவன் போறான், சில பேர் அடிபட்டு போறா, சில பேர் கொலை பண்ணப்படுறா, சில பேர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறா, எத்தனையோ நடக்கிறது.
வியாதியை நடக்க வரா, எதேதோ இருக்கு. எப்படி போனாலும் இப்படி போனாதான் இவனுக்கு மோட்சம், இந்த மாதிரி போனாக்கா அவனுக்கு மோட்சம் கிடையாது, அப்படிலாம் நீதி உண்டான்னா கிடையாது. அதையும் சுவாமி சொல்லிட்டார், இந்த மாதிரி தான் போனோம், அந்த மாதிரிலாம் நீதியே கிடையாது. எப்படியா இருந்தாலும் இவனுக்கு மோட்சங்கிறது உண்டு, எந்த வழியில போறான்றது முக்கியமே கிடையாது. அவனுக்கு பிராரப்த கர்மம்னா இதை மாதிரி போகணும், பரமபதிக்கணும்னு இருக்கு. இப்படிதான் பரமபதிக்கணும், உனக்கு பிராரப்த கர்மா இருந்ததுன்னாக்க அவன் என்ன பண்ணுவான், அதனால அந்த பிராரப்த கர்மா முடிச்சு இதை மாதிரி அவன் பரமபதிக்கணும்னு இருக்குது, அந்த மாதிரி பரமபதிச்சான், அதனால அவனுக்கு மோட்சம் வருது. அதுல வந்து இப்படி போனாதான் மோட்சம், அப்படி போனாதான் மோட்சம், எப்படி நீட்டி சொல்ல முடியும். அதனால இப்ப எத்தனை சொன்னார் பாருங்கோ, தேசத்தை சொன்னார், காலத்தை சொன்னார், பரமபதிக்கிற பிரகாரத்தை சொன்னார். இந்த மூணுத்திலையுமே நியமம் இல்லை, மூணுத்திலையுமே நியமம்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சாதிச்சுட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அபூர்வ விஷயம் சாதிக்கிறார், ஒருத்தர் பரமபதி சொல்றார், பரமபதிச்ச உடனே அவருக்கு கைங்கரியம் பண்றார். 12 நாள் முதல் நாள் ஆரம்பிச்சு 12 நாள் அற்புதமாக பண்ணி சமண்டிகரம் முடிச்சு வெள்ளி சொம்பு வெள்ளி ஸ்தாரி மோதிரம் அதிக பணம் நல்ல வேஷ்டி இப்படிலாம் என்னெல்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறம் கடைசி அந்த 13ஆம் நாள் திருவத்தியனம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை சுகஸ்ரீகாரம்னு சொல்கிறாங்க. திருவத்தியனம் முடிஞ்சுதான் சுகஸ்ரீகாரம், இயல் கோஷ்டி எல்லாம் நடந்து பண்ணிடுவோம். சில பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணாதான் இவா மோட்சத்துக்கு போவா, இல்லாத போனா இவா மோட்சத்துக்கு போக மாட்டா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காது. ஆனா அது கூட தப்பு தான், அது கூட தப்பு. இவன் வந்து அந்த மாதிரி சிந்தனையே இல்லை, எப்படியா இருந்தாலும் இவாளுக்கு மோட்சம்ன்றது உண்டு. இது நாங்க சொல்லல, உபகோசல வித்தியில அங்க வாக்கியம் இருக்கு, சவ்யம் கர்மா பண்றானா பண்ணலையா அதை பத்தி கவலை இல்லை, மொத்தம் மரணிச்சுட்டான், பரமபதிச்சுட்டான். ஒரு பிரம்ம வித்யானிஷ்டன் பரமபதிக்கிறான், அவனுடைய பிள்ளையோ யாரோ திறந்து அவனுக்கு இந்த கர்மா கைங்கரியம் இருக்கு பாருங்கோ, மொத்தம் பண்றான், மொத்தம் பண்ண முடியாதுன்னு போயிடுறான். இப்படி பண்ணினாத்தான் அவனுக்கு மோட்சம், அப்படிலாம் உண்டானா அது இல்லை. அவன் எப்படி பண்ணினாலும் சரி, போறவனுக்கு அதனால சம்பந்தமே இல்லை. அவன் அங்க வாக்கியமே இருக்கு, அர்ச்சமேவ அபிசம்பவந்தி அப்படின்னு இருக்கு. எது சவ்யம் குர்வந்தி எது சே அர்ச்சமேவ அபிசம்பவந்தி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. சவ்யம் கர்மா, சவம் சவம்னாக்க டெட் பாடி, அதனுடைய கர்மா கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பண்றாடா அல்லது பண்ணலையோ அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் போனவன் அச்சிராதி மார்க்கத்தினால்தான் போறான் அப்படின்னுட்டு உபகோசல வித்தியில சத்தியகாம ஜாபாலன் ஜாபாலி அவர் வந்து உபகோசலனுக்கு உபதேசிக்கிறார், ஒருத்தனை கைங்கரியம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அந்த பரமபதிச்சவன் அர்ச்சிராதி மார்க்கத்தினாலேயே போய் சேர்றான் மோட்சத்துக்கு அப்படின்னு உபதேசிக்கிற சத்தியகாம ஜாபாரி உபகோசனம். அதனால அதுவும் உண்டு, அங்கேயும் நியதி கிடையாது. அப்படின்னு அவன் யாருக்கு பண்றா, இந்த உடம்பு, உடம்பு போயிடுச்சு, உடம்பை விட்டுட்டு ஒருத்தன் போயிட்டான், அந்த உடம்போட போனவன் இருக்கான் பாருங்கோ, அவனை குறிச்சு பண்றது அது மோட்சத்துக்கோசரம் அவன் பண்ணல. அப்படின்னா ஏன் இவன் பண்ணணும், கைங்கரியமே பண்ண வேண்டாம், உடனே மோட்சம் போயிட்டு இவன் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு கேட்டாக்க, அது என்னன்னா அப்படி இவன் பண்ணலையே நினைச்சுக்கோங்கோ, இவனுக்கு பாப்பம் வந்துடும், இந்த பிள்ளைக்கு பாப்பம் வந்துடும். தன்னுடைய தாயார் தோப்பனாருக்கு கைங்கரியம் ஒருத்தன் பண்ணலன்னாக்கா
அந்த குமாரனுக்கு பிள்ளைக்கு பாப்பம் பிரத்யவாயம். அந்த பாப்பம் வந்ததுனாக்க அது ரொம்ப தோஷம், எத்தனையோ தோஷங்கள் இருக்குது. இதுல வந்து பிரம்மவேதபச்சாரம் பயங்கரமான தோஷம். அத மாதிரி பித்ருக்கள் கிட்ட சாபம் வாங்கக்கூடாது, பித்ருக்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். பித்ரு தேவதைகள்னா ரொம்ப உகந்த தேவதைகள். நம்ம சிவமூர்த்தன ஆண்டவன்கிட்ட நிறைய பேர் வந்திருக்கான். அவ வந்து ஜாதகத்தை காமிச்சு எங்களுக்கு கல்யாணமே ஆளை, குழந்தையே பிறக்கல, அப்படி எப்படிலாம் கேட்பான். ஆண்டவன் ஜாதகத்தை பார்த்து உடனே பார்த்தார், நீங்க போய் திருப்புல்லானிக்கு போங்க, அங்க திலகோமம் பண்ணிட்டு வாங்க. திருப்புல்லானில் சங்கல்பம் பண்ணிட்டு சேதஸ்நானம் திருவணை அங்க போய் திருத்தவம் பண்ணிட்டு அதே மாதிரி அங்க திலகோமம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். பித்ருதோஷத்தினாலதான் இப்படி வருது அப்படின்னு சச்சாகும் சிவகிருஷ்ணன் ஆண்டவன். என்எஸ்ஆர் சுவாமியினுடைய பொண்ணு, நாலாவது பொண்ணு, அவ வந்து என்கிட்ட கேட்டா, ஆண்டவன் நாங்க கேட்கிறோமான்ட்டு, வா கேளு வா அப்படின்னு சொன்னவளை. அவ ஆதிகாரம் சேர்த்து கேட்டா அப்ப இதே வார்த்தையை சாட்சியார் ஆண்டவன். அப்புறம் ஆண்டவனே அங்க எழுந்த மொத்தம் அட்ரஸ் கொடுத்துருந்தேன், அவட்ட பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கார் என்னையே கூப்பிட்டார். அதே அப்ப போக முடியல போல. அப்போ இவன் போயிட்டு அங்க பண்ணிட்டு வந்தா அந்த பித்ரு தோஷத்துக்கோசரம் இந்த மாதிரி திலகோமமும் அங்க தீர்த்தாமாடியும் எல்லாம் பண்ணிட்டு வந்தா ஆறு மாசத்துல அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. என்எஸ்ஆர் சுவாமியினுடைய தௌஹித்யம். இதனால இந்த பித்ரு தோஷங்கள்லாம் ரொம்ப மோசமானது. அதனால சபண்டீகரணம் நடக்கச்ச அந்த சுவாமிகள் சபண்டீகரணத்தன்னைக்கு நாலு சுவாமிகள் முதல்ல உட்காந்துருப்பாங்க. அவளை வந்து எழுப்பி அனுப்பணும், அவளை உத்வாசனம் பண்ணி எழுப்பி அனுப்பணும். அனுப்பச்ச அந்த கர்த்தா என்ன பண்ணுவார்னாக்க, சுவாமி கிட்ட அந்த நாலு சுவாமிகளுக்கும் முதல்ல நிமித்த ஸ்தானத்தில் இருந்தவர்கிட்ட நெல் கொடுப்பார், அதுக்கப்புறம் மீதி மூணு சுவாமிகள்கிட்ட தனியாக நெல் கொடுப்பார். கொடுத்துட்டு இவன் என்ன சொல்லுவா, அஸ்மத் குலம் அபிவர்த்தாம் அப்படின்னு சொல்லுவா. அவ என்ன பண்ணுவா, அந்த நெல்லை கொண்டு போய் அந்த அர்க்கியெல்லாம் மணல் சேர்த்துருப்பான், அந்த மண் இருக்கு பாருங்க அதுல அந்த நெல்லை போட்டுட்டு தன் காலால் அதை கலரி விட்டுருவான். கலரி விட்டுட்டு அவ சொல்லிட்டு போனோம், யுஷ்மத் குலம் அபிவர்த்தாம் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தா கேட்குற அந்த நெல்லை கொடுத்து எங்களுடைய குலம் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற எஜமானன் கேட்குற அந்த சுவாமிகள் நிரந்தரத சுவாமிகள் போக்தாக்கள் இருக்காளே, அவ என்ன பண்றான்னாக்கா தனக்கு அர்க்கியம் நிற்கும் அந்த மண்ணு அந்த மண்ணில் நெல்லை சேர்த்துட்டு யுஷ்மத் குலம் அபிவர்த்தாம் உங்க குலம் என்ன அபிவிருத்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. இது அவ்வளவு உகந்த ஒரு தர்மம். அதனாலதான் பித்ரு தேவதைகளுக்கு பொதுவா வைதிகாலத்து கொடுக்கறதுல நம்ம கஞ்சித்தனமே பார்க்கக்கூடாது. அதனையும் பித்ருக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் பாருங்க, அப்போ நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி நாம எத்தின் தட்சிணாதான் இதை சொல்லணும். பித்ருக்களுக்கு மாத்திரம் எவ்வளவு நானும் கொடுங்கோ, என்கிட்ட கேட்பா சாதத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, உங்களுக்கு எவ்வளவு மனசு இருக்கோ அவ்வளவு அள்ளி கொடுங்க சுவாமிகளுக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளவு வைபவம் பித்ருக்க பித்ருஸ்தானத்துல நம்ம சுவாமிகள் வந்து சாதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறப்பா இருந்தோம், எவ்வளவு பெரிய பொண்ணு தெரியுமா. அவன் நன்னா அசைஞ்சிட்டு அவன் நமக்கு அக்ஷதையை சேர்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான். நாம ரொம்ப கஞ்சத்தனமா பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவளுக்கு மனசுல திருப்தி இருக்காது. அவ கேட்கக்கூடாது, அவ கேட்கும்படியா நாம வச்சுக்க கூடாது. வைதிகாலுக்கு அள்ளி கொடுத்துருப்போம், நாம எவ்வளவு கூட அள்ளி கொடுக்குறோமோ அவளுக்கு ரொம்ப திருப்தி வரும். திருப்தி வந்து அக்ஷதையை நன்னா போட்டு போவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருப்பேன். கோஷிபுரம் சுவாமி திருமாளிகையில அவ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறத ஏதோ முகூர்த்தத்தை தோஷம்னு சொல்லி நிறுத்தி மாப்பிள்ளை வரார் இதே ராஜமணம் பண்ண சொல்லி கிருஷ்ணம் பண்ணிக்க சொல்லி அந்த காலத்துல 1920s 1930s தலா 2-2 ரூபா அந்த 2 ரூபாடு அந்த காலத்துல 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு நல்லா சாப்பிடலாம். அதுவும் கோட்டீஸ்வரர் சுவாமி திருமாளிகையில அவ்வளவு சிவகிருஷ்ணவாணி
அதனால அத்தனை பேருக்கு 2 ரூபா கொடுத்துட்டான். சார்பிச்சுடைய மாப்பிள்ளை கையால எல்லாரும் கொடுத்தாச்சு. அந்த வந்த வைதிக ஆளுக்கெல்லாம் ஆனந்தப்பட்டு திருப்தியா அக்ஷதையை போட்டு போனான். அவ சுமங்கலியா இருந்து 80 வயசுக்கு மேல அவ பரவிச்சாள். அதனால வைதிகாருடைய ஆசீர்வாதங்களுக்கு பாருங்கோ தர்மசித்துக்கள் பரம பாகவதர் அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அதுலையும் பித்ரு தேவதைகளுக்கு பித்ரு சிராத்தாதிகள் பண்ண சமயத்துல அவளுக்கு நன்னா திருப்திப்படுத்தி அனுப்புங்க. பாத்தியார் இவ்வளவு கேட்கிறார், அது மாதிரி சுவாமி இவ்வளவு கேட்கிறார், வைதிகா வேண்டாம் அந்த எண்ணமே வேண்டாமே. நம்ம நித்தியபடி கல்யாணம் பண்ண போறது இல்ல, நித்தியபடி சிராதம் பண்ண போறது இல்ல, நித்தியபடி கிரகப்பிரவேசம் இல்ல, நம்ம லைஃப்ல 1 வாட்டி 2 வாட்டி தான் கிரகப்பிரவேசம். அந்த மாதிரி 1 வாட்டி 2 வாட்டி தான் சீமந்தங்கள்லாம். அதனால எப்பப்ப பண்றோமோ அப்பெல்லாம் வாழ்க்கை கொடுத்தோம்னாக்க எவ்வளவு ஆனந்தப்பட்டு போவோம், எவ்வளவு அனுகிரகிப்பார். அதனால நம்மளால முடிஞ்ச பரியந்தம் எப்படி ஆச்சாரியாளுக்கு பண்ணத்தை நாம கணக்கு பார்க்க மாட்டோம், பெருமாளுக்கு பண்ணத்தை நாம கணக்கு பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி வைதிகாளுக்கு பண்ணத்தை கணக்கு பார்க்காதீங்க. இதான் இங்க சொல்ற சுவாமி குமார தேசிகன். இவன் வந்து கைங்கரியம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அவனுக்கு மோட்சம். ஐயோ ஆனா கைங்கரியம் பண்ணாலும் புற்றுவாளே, போன வாழ்க்கைதான் கைங்கரியம் பண்ணல, இருக்கிற வாழ்க்கைதான் பண்றது. போன வாழ்க்கு குறிச்சு கைங்கரியம் பண்ணினாக்கா இருக்கிற வாழ்க்கு பாபம் இல்லாமல் சுபிக்ஷமா இருப்பாவா, அவளுக்கு எந்த தோஷமும் வராது, எந்த பாபமும் வராது. அதனால இந்த மாதிரி பண்றது. ஆக இப்ப என்னாச்சு பாருங்க, எத்தனை விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார் சுவாமி, நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டார். அதே கேக்குறதா ஜெகன் சுவாமி? அழியன் சுவாமி நானாவே கேக்குறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கல. இது திடீர்னுட்டு அது நம்ம அந்த டைம் எல்லாம் காமிக்கும் பாருங்க, அந்த ஆச்சாரிய பாதுகாப்பு காமிச்சிருந்தது அதை காணவே காணும் போன்ல. இப்பதான் சுவாமி ஒரு இன்ட்ரப்ஷனும் இருக்கல. சரி, அதனால இந்த இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல சாதிச்சது, ஜாதகம் கணிக்கிறவன் இவனுக்கு மோக்ஷார்த்த மரணம் இந்த சமயத்துல அப்படின்னு அவன் சொன்னா வச்சுக்கோங்க, அந்த நியத்தி அதை ஒத்துக்கணும். அதனால இன்னொரு தேகம் வரணும்னு சொல்லவே முடியாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த தேசத்துல போனாதான் மோட்சம், இன்னொரு தேசத்துல போனா மோட்சம் வராது அப்படின்லாம் கிடையாது. அது எப்படி வேணாலும் அப்பவும் பிராரத்த கர்மா தான். பிராரத்த கர்மா எப்ப அப்படி இருந்தோ அப்பதான் மரணம், அது எந்த தேசத்துல வேணாலும் வரலாம். அதே மாதிரியாக எப்படி இவன் பரம குதிச்சான், அது வியாதியினால் இருக்கலாம், அடிபடுறதுனால இருக்கலாம், ஆற்றாக இருக்கலாம், இயற்கையா இவனுடைய உடம்பு இது அந்த மாதிரி இருக்கலாம், எப்படி இதனால இருக்கலாம், அதுலயும் நியதி கிடையாது. அதுவும் நியதி கிடையாது, எப்படி போனாலும் இவனுக்கு மோட்சம் உண்டு. அதே மாதிரி இந்த கைங்கரியம் பண்றதுன்றது, அந்த கைங்கரியம் பண்றதுன்றது கூட வருமா, அது பண்ணினாதான் மோட்சம் வரும், அது பண்ணாட்டா மோட்சம் வராது அப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னு கேட்டா அதுவும் தப்பு. அவ கைங்கரியம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இவனுக்கு மோட்சம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்திர அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வச்சு, அப்ப சின்ன வயசு வேடிக்கையா இருந்தது, இப்ப அது மனசு கஷ்டப்படும் நினைச்சா பிள்ளைக்கும் வந்து சண்டை போட்டு இருந்தேன், நீ போயிட்டு நான் கைங்கரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் பிள்ளை சொன்னார், அப்பா நீ கைங்கரியம் பண்ணடா போட, நீ பண்ணட்டா என்ன முனிசிபாலிட்டிக்காரன் என்ன பண்ணிடுவான்ட்டேன். என்னவோ அவளுக்குள்ள மனஸ்தாபம். ஆனா இப்ப இதுல சூக்ஷ்மம் என்ன, நீ பண்ணினா என்ன பண்ணாட்டா என்ன, எனக்கு மோஷன் நிச்சயம், பண்ணினாக்கா பொண்ணு பொண்ணு கௌரவிப்பா, பண்ணலைன்னாக்கா உன்னை எல்லாரும் தூஷிப்பா, அது உனக்கு தானே சேரும், உனக்கு தானே சேரும். அதனால என் உடம்புக்கு கைங்கரியம் பண்றதுன்றது எனக்கு இஷ்டம் இல்லை, உன் இஷ்டம் பண்றது பண்ணல, அதனால எனக்கு சம்பந்தம் இல்லை. அதனால
அந்த இதுவும் சரி. பண்றதுக்கு மூல காரணம் என்னன்னா நமக்கு பாபம் வரக்கூடாது, அதுக்கோசரம் தான் இது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிக்க நமக்கு வைக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேர்க்கலாம். எத்தைகாபவர்க்கஹ பிரதிநியததயா கண்யதே ஜாதகஜ்ஞைஹ தஸ்ய அதந்த்யம் சரீரம் நது பவதி ததோபி அன்யயோக வியுதாசஹ நஹ்யத்ராப்யந்தகாலே தினரஜனிபிதா தேசபேதாதி செய்வம் சவ்யம் குர்வந்தி சாஸ்மின் எதுச்ச எதுச்சனே தியாதி செய்வம் விபாவ்யம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ட்ராங்கு, அதனால கம்பீரமான அழகா அனுபவிக்கணும். எத்த எந்த உடம்புல எத்த எந்த சரீரே எந்த உடம்புல ஏகசிய ஒரு சேதன் ஒரு உபாசகன் ஜாதகஜி ஜாதக சுரூபம்னா தெரிஞ்ச ஜோதிஷ்கால் இருக்கா பாருங்க, ஜோதிடர்கள் அவளால அப்பவர்க்கன்னா மோக்ஷம். இந்த மோக்ஷமானது பிரதிநியத்தையா இப்ப பரமபுத்தான்னாக்க அவனுக்கு மோக்ஷம் நிச்சயம். இப்ப போன என்ன வேற சமயத்துல போனா அவனுக்கு மோட்சம் இல்லை. அது மாதிரி ஒரு நியதி அவன் எழுதி வைக்கிறான். அது எப்படி இவனுக்கு இந்த இந்த சமயம்தான் இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு அவன் பரமபுரிப்பான் அப்படின்னு எழுதுறது. அப்படி கண்ணியத்தை கணிக்கப்படுறது ஒரு அதாவது வியஸ்தானம் என்ன, வியஸ்தானம் எப்போ நம்ம வியஸ்தானம்னாக்கா பணம் எப்போ போறதுன்னு பார்த்துக்குவோம். அது இல்லை, இவனுடைய உடம்பே போறது எல்லாம் போய் அடங்கி இவன் கிளம்புறது தேகத்தை விட்டுட்டு போறது. அதனுடைய குணம் அதனுடைய பலன் இதெல்லாம் சிந்தனை பண்ணி அவன் நிர்ணயம் பண்றா. அவ யாரு ஜோதிஷ்கால்லாம் நிர்ணயம் பண்றா. அதனால தத் சரீரம் அந்தியம் சியா அதுதான் அந்திம சரீரமாக இருக்கும். ததோபி அந்த மாதிரி சொன்னா கூட அவன் அன்யயோக விதாசஸ்து நபவதி இன்னொரு உடம்பு இவனுக்கு வரும் அப்படின்றது நிஷேதம் பண்றதுன்றது சம்பவிக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா மோட்சத்துக்கோசரமான பிரார்த்தகமான போயிடுத்து தான், ஆனால் சில சமயம் பிரதிபந்தகங்கள் தடைகள்லாம் வந்து நின்றுடும். அந்த தடைகளுக்கோசரம் வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு நாம பண்ணும்படியா இருக்கலாம் அந்த பிராயசித்தாதிகளை. அதனால இன்னொரு தேகம் வராது அப்படின்றத நீ சொல்ல வேண்டாம். இன்னொரு தேகம் வராதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு தேகம் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது சிந்தாமணியிலையும் குமாரம் அத மாதிரி பதயோஜனையில அழுகிங்கிறோம் அனுகிரகித்த பாடல் பாடணும். அதாவது நகி அன்யயோக விதாசஸ்து நபதி அன்யயோக விதாசஸ்து நபதி அன்யயோக விதாசம் அன்யயோகம்னா இன்னொரு தேகத்தினுடைய சேர்க்கை, விதாசம்னா அதை தள்ளுறது இன்னொரு தேகம் வராது அப்படியும் தள்ளுறது வராது தள்ள முடியாது இன்னொரு தேகம் வந்தாலும் வரும் ஏன்னா தடை இருந்ததுன்னா வந்துதான் ஆகும் அப்படின்னு நிவாரணம் பண்ணிட்டார். ஆனால் சுந்தராஜ மகாதேசிகன் ஒரு ஆச்சாரியர், அவர் வெள்ளூர் நம்ம கருணாராஜா சுவாமிலாம் இருக்காரு அவருடைய ஊர். அந்த சுவாமி வந்து அன்னையார் மகாதேசியனுடைய பரமசிஷ்யர். அந்த சுவாமி வந்து பிரகாசிக்கன் வியாக்கியானம் பண்ணிருக்க அதிகாரம் சார் அவருக்கு அந்த வியாக்கியானத்துல நதுன்னு நீங்க பண்றீங்க சுவாமி குமார தேசிகன் நது பவதி ததோபி அன்யயோகம் விதாசான்னு எழுதிருக்காரு. ஆனால் அந்த பிரகாசிகள் எப்படி பண்றான்னா நனு பவதி ததோபி அன்யயோகம் விதாச. அதனால நனு பவதி நனு அப்படின்னாக்க ஒரு ஏவகாரமும் அந்த அர்த்தம் சொல்லிக்கலாம். அன்யயோக விதாசன்றது கண்டிப்பா வந்துடும், இன்னொரு சரீரம் வரவே வராது. ஏன் அப்படின்னா பிரார்த்தகர்மா தான் முடிஞ்சிடுத்து, பிரார்த்தகர்மா முடிஞ்சிடவே தான் ஜாதகன் ஜாதகனுடைய மரணம் எப்போ மோட்சார்த்த மரணம் எப்போன்னு அவ கணனம் பண்றார்.
ஜோதிஷ்கார். அப்படி பண்ற சமயத்துல அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது நிச்சயமாயிருக்குனாக்க இன்னொரு தேகம் கிடைக்கவே கிடையாது, இன்னொரு தேகம் கிடையவே கிடையாது. அதை சொல்றதுதான் நோக்கு. இது சுந்தராய மகாதேவன் புத்தமூர் சுவாமி அவள்லாம் கிரகிச்ச விஷயம். புத்தமூர் சுவாமியே ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்திட்டார், சமஞ்சசமம் பண்ணிட்டார். இது வந்து நது அந்யயோக விதாசக அப்படின்னு சொன்னாலும் உண்டு. இப்போ சுவாமி சாத்தியருடைய பிரயோஜனம் இல்லை, அதாவது ஒரு தேகம், அந்த தேகம் முடிஞ்சா கூட பிராரத கர்மாவுடைய சில தடைகள்லாம் இருக்கலாம், அந்த தடைகளை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு உருவானம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறோம். அப்படி அர்த்தம் பண்ணிக்கலான்னு இந்த பட்சம் நது அப்படின்னு பாடவே, நானும் அப்படின்னு பாட நானும்னாக்க ஒரு அவ்வியம். அது வந்து ஏவகாரம் சொல்லிக்கலாம், ஆக்ஷேபார்த்தம் சொல்லிக்கலாம், அல்லது ஒரு இடச்சர்கள் நத்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதுல சொல்லச்ச இவனுக்கு நூறு தேகமையும் வராது அப்படின்னு ஏவகாரத்தில் சொல்றத சொல்லலாம். அதனால ரெண்டு பாடமும் சரிதான் அப்படின்னுட்டும் தெரியும். ஏன்னா மகான்கள் அவாவ ஆதரிச்ச பாடுது என்ன குமார வரது தேசிகன், சுவாமி தேசிகன் கிட்ட நேர எல்லாமே கிரகிச்ச மகான், அவர் போய் தப்பு பண்ண வேற. அதனால எல்லா பாடமும் சரிதான். சரி, அதுக்கப்புறம் நகி அத்தாபி அந்த காலே, இப்ப கூட சரி, இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கிற சமயத்துல இந்த கடைசி சரீரத்துல கூட அத்தாபி இந்த சரீர கடைசி சரீரம் முடியறது பாருங்க, அப்ப கூட அந்த காலே மரண காலத்துல தின ரஜன பிதா. இப்போ என்ன சொன்னோம், பகல்ல போனாதான் மோட்சம், ராத்திரியில போனா மோட்சம் கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது. அது எப்படி நம்ம சொன்னமோ அது கிடையாது, நியமம் கிடையாது, எப்ப வேணாலும் போடும், அது ராத்திரியோ பகலோ தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னமோ அந்த மாதிரி ஏவம் தன் நியாய நீவ, அந்த நியாயத்தினாலேயே தேச பேதாச்ச ரொம்ப வசத்தியா இருக்கக்கூடிய வாராணசியில போனாதான் காசியில போனாதான் மோட்சம், காசியில போக வேற எங்கேயா போயிட்டான்னாக்கா மோட்சம் கிடையாது, இந்த மாதிரியும் கிடையாது, அந்த சிந்தனையும் கிடையாது, அதுவும் தப்பு அது. அதனால அதாவது அது அது ஒண்ணு, அதுல மாதிரி குஸ்திதமான கிராமம் அதுல போயிட்டான் அதனால இவனுக்கு மோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது, காசியில போனதுனாலதான் மோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த கிரமம் இல்லை. அதே மாதிரியாக ஆதிசப்தம் இருக்கு அங்க, அதனால இவன் எப்படி பரமபதிக்கிறான், எந்த உடம்புனாலும் பரமபதிக்கிறான், அதிகாரம் அது, அதனாலயா இல்ல திருமாலை அப்படியே எடுத்துன்னு போறேனா இல்ல இயற்கையா போறானா, ஏதோ காரணம். இதெல்லாம் என்னன்னாக்கா வியாஜ மாத்திரம், நம்ம பரமபதிக்கிறதுன்றது இருக்கே பெருமாள் ஏதோ ஒரு வியாஜ மாத்திரத்தினால இருக்கிறார், அது கூட அவா கர்மாதீனமாது. அதனால இப்படி பரமபதிச்சாதான் மோட்சம், அந்த மாதிரி பரமபதிச்சா மோட்சம் இல்லை அப்படின்றது கிடையாது, அதுவும் கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணி கரண்ட் கட்ட கரண்ட் நம்ம பேரை பாஞ்சு கொடுத்தோ அதில் போயிட்டு அப்போ மோஷம் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது, இடி தாக்கி அவன் போயிட்டான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பதயோஜனையில சுவாமி சாய்க்கிறார் அழிவிங்கர். அதனால அந்த தேச பேதமோ நிமித்த பேதமோ எதனாலே இவன் பரவ போயிடுச்சான் அந்த பேதமோ கூட கிடையாது, நியமம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் அப்படியானாக்க இவன் வந்து முமுட்சு ஓல்யோ, இவன் மோட்சம் தான் போயிடுறானே, நான் எதுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு புத்திராதிகள்லாம் நினைச்சுதான் என்ன பண்றது, கைங்கரியம் பண்ண மாட்டான்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு சாதிக்கிறார் இவன் வந்து. அதாவது என்னன்னாக்கா இந்த சவ்யம் கர்மா, எதுச்ச சவ்யம் குர்வந்தி, எதுச்சன சவ்யம் கர்மாவை புத்திரா புத்திராள் பண்ணினாலும் பண்ணாட்டாள் அவளுக்கு மோட்சம் வரும். ஏன்ன அங்க வாக்கியம் அத எதுச்ச அஸ்மின் சவ்யம் குர்வந்தி எதுச்சன தே அர்ச்சிதமேவ அபிசம்பவந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. புத்திராதிகள் சவ்யம் கர்மாவை பண்ணினாலும் பண்ணாட்டாலும்
அர்ச்சிதாதி மார்க்கத்தையே வா அடைஞ்சு மோட்சத்துக்கு போறா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இத மாதிரி இது இருக்கு. இந்த வாக்கியம் இருக்கிறதுனால இவாளுக்கு இதுல கூட நியதி கிடையாது, மோட்சம் நிச்சயம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால எதிர்ச்சனாதி இப்ப சொன்னதுனால ஏ வித்தியாதிச்ச அந்த மாதிரி சொன்னதுனால தேசம் என்ன, காலம் என்ன, நிமித்தம் என்ன, அந்த மாதிரி சவ்யம் கர்மம் பண்றதோ பண்ணலையோ எந்த தேசத்துல போனாலும் பரமபதம், எந்த காலத்துல போனாலும் பரமபதம், எந்த காரணத்தினால இவன் பரமபதிச்சாலும் பரமபதம், இவன் பரமபதிச்சு இவனுக்கு கைங்கரியம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் இவனுக்கு பரமபதம் உண்டு. அதனால இது எல்லாத்தையும் விபாவியம் இந்த மாதிரியாக சிந்தனை பண்ணிக்கணும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இவன் ஏன் பண்றான் லோகத்துல என்ன பண்ணவே மாட்டாளேன்னாக்கா இவாளுக்கு பாப்போம், இவா குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம குடும்பத்துல வரோம் ஒரு அவசரம் வர வந்துட்டு நம்மள ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம குழந்தைய வச்சுட்டு போனேன்னு நம்ம எப்படி இருக்கும், நாம என்ன ஆசைப்படுவோம், நான் எப்படியாவது போறேன் என் குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படிதான் நம்ம ஆசைப்படுறோம். ஒரு குழந்தை அடியானுடைய ஒரு குழந்தைன்றது அழும் வந்து பாலானா ரோதனம் படம், குழந்தைகளுக்குன்னா அழுகதான் பலமா, அது அழுதுன்னு பயந்து கிடக்கி முன்னெடுக்கும், ஐயோ குழந்தை அழுதே குழந்தை அழுதுன்னு. ஆனா எனக்கு குழந்தையே அழகூடாது, அது என்ன பார்த்து பார்த்து பண்ணலாம் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால வெறும் அழுதே உங்களுக்கு பிடிக்கலையே, அதுக்கு கீழே விழுந்தாலோ அல்லது ஏதாவது வந்தாலோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த இதெல்லாம் ஏன் வருது, நம்ம பண்ற பாப்பங்கள்னால அந்த குழந்தையினுடைய பிராரப்தம் இப்படின்னா இல்லாது. அதனால நாம எதுவும் தப்பு பண்ணாம இருக்கணும், நம்ம தப்பு பண்ணாம இருந்தால்தான் நம்முடைய புத்திர சந்ததி புத்திரபுத்திராதி எல்லாரும் நன்னா இருப்பார். அதனால கைங்கரியன்றது அவசியம் பண்ணியாகும், அதை பார்த்து பார்த்து பண்ணணும். அததான் இந்த அதனாலதான் இவா எல்லாம் பண்றாளே தவிர்த்து போனவருக்கு மோட்சம் போனதுக்கோசம் பண்ணல, இவ பண்ணினாலும் பண்ணாலும் அவ மோட்சத்துக்கு போயிடுவாள். அதனால இதை இங்க சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சேரிக்கலாம். எத்தை கஸ்யாபவர்க பிரதிநியதத்தையா கண்யதே ஜாதகக்னி தஸ்ய அதந்தியம் சரீரம் நது பவதி ததோ கன்யயோக வியுதாச நஹ்யத்ராப்யந்த காலே தினரஜனிபிதா தேசபேதாதி சைவம் சவ்யம் குர்வந்தி சாஸ்மின் எதுச்சனே தியாதி சைவம் விபாவ்யம். இங்கே ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் தெரிவிச்சுள்ளோம். நிஷி நேதிச்ச என்ன சம்பந்தஸ்யாவத் தேகபாதித்வாத் நிஷி, ராத்திரியில எவன் ஒருவன் மரணத்தை அடைகிறானோ அவனுக்கு மோட்சம் கிடையாது. இதுச்சே அந்த மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ணா அது தப்பு, அவனுக்கு உண்டு. ஏன் சம்பந்தஸ்ய சரீர சம்பந்தஸ்ய அல்லது கர்ம சம்பந்தஸ்ய யாவத் தேகபாவித்வா, யாவத் தேகபாவித்வா வந்து இவன் எவ்வளவு நாள் இவன் இந்த உடம்பு பிராரம்பகமா இருக்குதோ அவ்வளவு நாள் தான் அவனுக்கு தேக சம்பந்தம் இருக்கும். தரிசிக்க என்ன தரிசித்து சசி தாவதே வச்சிரம் யாவண்ணை விமோஷியே அது சந்தஸ்யன்னு ஸ்ருதியே சொல்றது. அதனால நிசி நேதி என்ன சம்பந்தஸ்யாவத் தேகபாவித்வா தரிசிக்க அப்படின்னு சூத்திரம். அதனால இந்த சூத்திரமானது இது சொல்றது, கர்ம சம்பந்தமானது எவ்வளவு நாள் இந்த தேகம் இருக்குமோ அவ்வளவு நாள் தான். அந்த கர்மா போயிடுத்துனாக்கா அந்த தேகம் போயிடுது, தேகம் வந்து கர்மா போயிடுவே போயிடும், அது எப்ப போகும் நேதி இல்லையோ இல்லையோ, அது தசு தாபதேவ செய்வோம்னு சுருதியும் சொல்லுது தரசிகரிக்க. ஆதரனால இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இவனுக்கு நியதியே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படியானாக்கா திவாசர் இந்த திவாச சுக்லபக்ஷ உத்தராயணமே வச்ச அப்படின்லாம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவேன்னாக்க அது அப்ரம்மவித் விஷயம், பிரம்மவித் விஷயம் என்னது,
உபாதனின் விஷயம் அது கிடையாது. உபாதக விஷயம் அது இல்லை, உபாதக விஷயம் அது இல்லை அப்படின்னு இந்த அர்த்தம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.